அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன் ஏ சப்மரின் எக்யூப்டு வித் சோனார், தி டைம் டிலே பிட்வீன் தி ஜெனரேஷன் ஆஃப் எ ஃபல்ஸ் அண்ட் இட் இஸ் எக்கோ ஆஃப்டர் ரிஃப்ளக்ஷன்ஸ் ஃப்ரம் தி எனிமி சப்மரின் இஸ் அப்சர்வ்டு டு பி 80 seconds. If the speed of sound in water is 1460 meters second power minus 1, what is the distance of enemy submarine? Okay, என்ன அப்படின்னா, சோனார் கருவி பொருத்தப்பட்டுள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அனுப்பப்பட்ட துடிப்பு 80 வினாடிகளுக்கு பிறகு எதிரொலியாக எதிரி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பெறப்படுகின்றது. நீரில் ஒளியின் திசைவேகம் 1460 meters per second எனில் எதிரி நீர்மூழ்கி கப்பல் உள்ள தொலைவு யாது? முக்கியமாக அதில் வந்து என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு சப்மரீனில் இருந்து நம்ம சிக்னலாக சென்ட் பண்ணுறோம். ஸோ அது அப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிரியோடைய சப்மரீனுக்கு போயிட்டு ரிஃப்ளெக்டட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 80 seconds ஆகுது. பட் வாட்டர் பில்லார தான் இந்த சவுண்டுங்கிறது ட்ராவல் ஆகிறதுனால அதனுடைய ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்மரீனுக்கும் எதிரியுடைய சப்மரீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு 80 seconds அண்ட் தென் வி இஸ் ஈக்குவல் டு 1460 meters second power minus 1. ஸோ உங்க கேட்குறது டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி டிவைடட் பை 2. அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி சார் வந்திருக்கும் அப்படின்னா, வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், சாதாரண வேகம் அப்படிங்கிறது தொலைவு பை நேரம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸில் தான் நம்ம எழுதுறோம். இந்த 2 எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த சிக்னல் சோனார் சிக்னல் இருக்கு இல்லையா, இட் இஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் சப்மரின் டு அனதர், ஆஃப்டர் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் தட் சப்மரின் டு ஒரிஜினல். ஓகே, ஸோ அப்போ எங்கே ஆரம்பித்ததோ அதே இடத்துக்கு திரும்ப வருது. ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு அதே டிஸ்டன்ஸை மீண்டும் ரீச் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2D. ஸோ தட்ஸ் வை வி ரைட் 2D இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி டிவைடட் பை 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். பிறகு வினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, 1460 இன்டூ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 80 seconds டிவைடட் பை 2. நீங்கள் டிவைட் பண்ணனீங்க அப்படின்னா இங்கே 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிறகு டி இஸ் ஈக்குவல் டு 1460 இன்டூ 40. இதை நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா என்ன சார் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 58.58.40 kilometer. ஓகே, கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா, நம்மளுடைய சப்மரீனுக்கும் எதிரியுடைய சப்மரீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இது எப்படி சார் பெருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே டைரெக்டாக பெருக்கிக்கலாம், இல்லை எப்படின்னா நீங்கள் லாகரதம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி லாகரதம் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.